ஹலோ ஹலோ, பிஜிலி ரமேஷுங்களா? ஆமாம், சொல்லுங்க. எப்படி இருங்க சார், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேண்ணா. ஒன்றும் இல்லை சார், ஒரு விஷயம், ஒரு ஈவெண்ட் விஷயமா பேசணும், உங்கள்கிட்ட பேசலாமா? சொல்லுங்கண்ணா. சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக இருக்கீங்களா? இல்லை, இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன். அப்படிங்களா? இல்லை, ஒரு ரெண்டு வாரத்துக்கு பேசணும். ஒரு ஈவெண்ட் ஒன்று, ஒரு ஒரு ஷாப்புக்கு நீங்கள் கெஸ்ட்டாக வரணும். ஆ, அது விஷயமா உங்கள்கிட்ட பேசணும். அப்படிங்களா? ஆமாம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? இப்போ நான் வெளியே இருக்கேன். அதான் ஒரு ஒரு நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும் எங்களுக்கு. ஆ, சார், சொல்லுங்க. ஆ, ஓகே சார். ஒன்றும் இல்லை சார், பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேடிஸாக ஒரு ஷோ பார்த்தோம். ஒன்று, இந்த சமயக்காரனாக வேலை பார்க்குறீங்களே ஒரு ஷோவில், அந்த ஷோ பார்த்தோம். ஒரு சமயக்காரனாக ஒரு ஷோவில் இருக்கீங்களே இப்போ ஒரு ஷோவில், அந்த ஷோ நல்லா இருக்குது பார்த்து, நல்லா பண்ணுறீங்க. அப்படியே விஜய்க்கு இல்லையா? ஆ, ஆமாம் சார், நல்லா பண்ணுறீங்க. அதில் ரொம்ப இந்த கோமாளின்னு ஒரு ஷோ ஒன்று வருது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல, என்ன பண்ணுறீங்க அந்த ஷோவில்? அது நீங்கள் பார்த்து சொன்னதான், அப்போ பார்க்காதான் சொல்கிறீங்க அப்போ? இல்லை சார், சும்மா சேனல் மாற்றும் போது பார்த்தேன், நீங்கள் வந்தீங்க. நீங்கள் வந்தோன்னே சேனல் மாற்றிட்டேண்ணா. ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. ஒரு குமரி பொண்ணிலேருந்து குணசேகர் என் பேர். ஆ, என் தம்பி தனசேகர் உங்கள் நம்பர் கொடுத்தாப்புல. ஒன்றும் சார், நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 வருஷமாக வந்து பொங்கலுக்கு வந்து விழாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே கெட்டுக்கதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்டை வந்து நம்ம தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புகிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசும்போது யாரை கூப்பிடலாம் கெஸ்டா அந்த வாட்டி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, நம்ம பிஜிலி ரமேஷ். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டா. இது என்னைக்கு பண்ணணும்ன்றது மட்டும் சொல்லுங்க. இது வந்து நம்ம வர பொங்கலுக்கு சார், வர பொங்கலுக்கு 15-16 வர பொங்கலுக்கு தான் பாத்துக்கலாம் சார். வேணும் சார். அதான் சார், எவ்வளவு பேமெண்ட் சார் எதிர்பார்க்குறீங்க? இப்போதைக்கு தயவு செய்து அடுத்த பொங்கல் நான் உயிரோட இருந்தா பண்ணலாம் சார். இல்ல, இந்த பொங்கல் சார், வர 15-16 வர 15ஆ? ஆமா சார். அடுத்த பொங்கல் சார், வர போற பொங்கல் தான் சொல்றேன், 15-16 சார். 15-16? ஆமா சார். எந்த இடம்? நம்ம இது சார், கும்மிடிப்பூண்டி சார், கும்மிடிப்பூண்டி. அவ்வளவு லாங் எல்லாம் நம்ம வர முடியாது சார். ஏன் சார், கும்மிடிப்பூண்டி என்ன சார் லாங்? நான் கார்ல வந்து கூட்டு போறேன் சார், எங்க டீமே வந்து கூட்டு போறோம் சார். கார்ல நீங்க கூட்டு போவீங்க? எனக்கு அங்க ஆள் வேணும்ல. உங்களுக்கு ஆள் வேணுமா? எதுக்கு சார் உங்களுக்கு ஆள் வேணும்? நீங்க என்ன நீங்க பண்ண போறீங்க அங்க? இப்ப வந்து சும்மா கெஸ்டா வந்து கை காட்டி ஐயாமே ஒரு பிஜிலி சார், சரி வைங்களா, அப்புறம் பேசலாம் ப்ளீஸ். ஓகே சார், ஓகே சார், பண்றோம் பண்ணலன்றத காலைல பேசலாமே. காலையிலயா? எவ்வளவு பேமெண்ட் மட்டும் சொன்னீங்கன்னா நான் போன வச்சிருவேன், உங்கள்ட்ட டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஏன்னா கிளைண்ட் கிட்ட பேசணும், அதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி கூட போங்க. ஏங்க, கொடுக்காட்டி காட்டி நீங்க எப்படி வரீங்க சார்? கொடுக்க மாட்டேன், வரீங்களா நீங்க? ஏங்க, போன் வைங்க, கலாய்க்காதீங்க. ஏங்க, உங்களை ஏங்க நான் கலாய்க்க? நீங்க தான் எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க சும்மா. ஹலோ சார், பேமெண்ட் மட்டும் தான் கேட்குறேன் சார். பேமெண்ட் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா பேசிடுவோம் சார். நீங்கள் கலாயிருக்கீங்களா உண்மையாக பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல சார். நான் ஏன் சார் உங்கள் மேலே பிரமிச்சா நான் வந்து உண்மையாக தான் சார் பேசுகிறேன். நான் ஏன் சார் போய் சொல்கிறேன்? ஏன் சார், ஒரு ஈவெண்ட் விஷயமா கேட்குறோம், ஒரு கிளைண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்குறோம், நீங்கள் வந்து ஃபோனை கட் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு. இல்லை, பொங்கலுக்கு கூப்பிட்றீங்க, 15-16 நம்ம வீட்டில் வெளில வெளில போவோம், அன்றைக்கி நாங்கள் எப்படி சார் அங்கே வர முடியும்? இல்லை சார், நாங்கள் சும்மாலாம் கூப்பிடல சார், அமௌண்ட் கொடுத்தா சார் கூப்பிடுவோம். எல்லாருமே இதுக்கு முடி வந்து நிறைய கெஸ்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க சார். இந்த வாட்டி வந்து எல்லாருமே நீங்க யூடியூப்ல ஃபேமஸ், எல்லாத்துலயும் நீங்க ஃபேமஸா இருக்கீங்க, கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களுக்கு. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே சார், நான் ஃபோன் கட் பண்ணல, வேணும்னு கட் பண்ணல. ஓகே சார், ஒரு 2 லட்சம் ஓகேவா சார்? சார், ஒரு 2 லட்சம் ஓகேவா சார் நீங்க வந்துட்டு போறதுக்கு? எவ்வளோ? 2 லட்சம் சார், 2 லட்சம். தயவு செய்து நீங்க போன வைங்க.